அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் இன்றைய பதிவில் உங்களுக்கு சமர்ப்பணம். பாருங்க, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அரசாங்க வேலையில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொழில இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாம இருப்பாங்க. அதற்கு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்க செஞ்சுட்டு வாங்க, சேர்ந்துருவீங்க. ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்து, நான் வந்து இது மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கேனுங்க, எங்க வீட்டுக்காரர் வந்து சென்னையில் இருக்காரு, அவருக்கு டியூட்டி அங்க போட்டிருக்காங்க, எனக்கு டியூட்டி இங்க இருக்குது, இப்படியே காலங்கள் போகுது, எங்கனால சேரவே முடியல, நாங்க போய் ஒரு போய் சாப்பாடு நேருக்கு நேரம் உட்காந்து சாப்பிட முடியல, என்னமோ கால சூழ்நிலை எங்களை அப்படியே பிரிக்குது, இதுக்கு ஏதாவது சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி நம்ம கரெக்டா வந்து சேருவாரா, ரெண்டு பேரும் ஒரே பதவியை விட்டுட்டு ரெண்டு பேரும் மனப்பதவியும் சேர முடியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி உதயமாயிட்டே இருக்கு. அதற்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, முருகன் கோயில்ல இந்த மாதிரி முக்கியமான ஒரு பெரிய பெரிய சிவனுடைய ஆலயத்துல எல்லாம் தேரோட்டம் வரும், தேர் இழுப்பாங்க. அந்த தேர் இழுக்கும் போது அதோட கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கடவுளும் 33 கோடி தேவர்களும் அந்த தேருடைய சபையில அந்த தேர்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அத்தனை பேர்த்தி உட்கார வச்சு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சவரை கொண்டு வந்து அது மேல வச்சு ஊர்கோளம் சுத்தி வந்து அதே இடத்த கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் தேரோட்டம் நடக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, பழனியில முருகர் கோயில், இந்த மாதிரி ஆறுபடை வீடு திருமுருகர் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு மேல தேரோட்டம் இருக்குது. இதையெல்லாம் மனதில் நீங்க கொண்டு ஒரு நாள் நீங்க தேர் வணக்கம் முடிச்சு இழுத்து அதை நில சேர்த்தி கொண்டு வந்து சேர்த்துங்க, உங்க வீட்டுக்காரங்களோட வந்து சேர்ந்துருவார். அது ஒரு பெரிய அற்புதமான பரிகாரம். இதை நீங்க செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர் ரொம்ப காலமா ஒரே இடத்துல நிக்குது, அன்னைக்கிங்க அதுக்கு பொட்டு பூஜை எல்லாம் போட்டு பூ மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஊருக்கே திருவிழா பண்ணி அழைப்புதல் கொடுத்து அந்த தேர்ல வந்து உற்சவர் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்ன இருக்கோ எல்லாமே கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி போறதுக்காகத்தான் அந்த ஊர்ல தேர் திருவிழா அந்த வீதியில வருது. அப்போ உங்களுடைய மனதில் என்ன கோரிக்கைன்னா, என்னுடைய நானும் என்னுடைய கணவனும் எங்கெங்கயோ இருக்கிறோம், நாங்களும் இதே மாதிரி சேர்ந்து ஒன்னா கைப்பிடிச்சு வடகம் பிடிச்சு இழுத்து நான் எங்கிருந்து போறனோ திருப்பி அதே இடத்துக்கு வந்து சேர்றேன் தேர். அதே போல என்னுடைய கணவர் எங்கிருந்து போனாரோ, என்னுடைய மனைவி எங்கிருந்து போச்சோ, அதே இடத்துக்கு வந்து சேரன்னு சொல்லி உங்க பிரார்த்தனைய மனசுல வச்சுட்டு அந்த தேரை வடகம் பிடிச்சி இழுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா நின்று நின்று போகும். வருத்தப்படாதீங்க, ஒரே ஒரு நாள் தான் கஷ்டப்பட போறீங்க, ஆனா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம். இதை ஒரு நாள் நீங்க தேரை வடகம் பிடிச்சி இழுங்க, நிச்சயமா உங்களோட காரியம் ரெண்டு பேரும் கைகூடி நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. இந்த தேர் பரிகாரத்தை செய்துட்டு வாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ திருப்பி தேர் வந்து அதே இடத்துலதான் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த இடத்துல இருந்து போய் தொழில் பண்ணாரோ திரும்பி அதே இடத்துக்கு வந்து சேரதுக்கு இந்த தேர் உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம். இது கடவுளை வந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போறது, எந்த விதமான ஆச்சாப்படையும் இல்லை. இது தாராளமா நீங்க செய்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. உங்களை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் மானசீகமா இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்று சொல்லி பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பரிகாரத்தை கீழே போயிட்டு இருக்கக்கூடியதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நன்றி, வணக்கம்.